ஹே, வெல்கம் டு வினோத் சோஷியல் டாக். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு சேஞ்ச் அவர் எஜுகேஷன் சிஸ்டம். இதுதான் வந்து இன்றைக்கோட டாபிக். இதுக்கு முன்னாடி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ப்ளஸ் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி வினோத் சோஷியல் டாக்கை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல். ப்ளஸ் லைக் பண்ண சொல்லுங்கள். மெயினாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணும்போது தான் வந்து யார் யார் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நான் வந்து நாளிலேருந்து யார் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் வந்து வித் நேமோட சொல்லலானோ இருக்கேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவர் தான் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, இந்த கொஷினுக்கு இதுதான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் வந்து நான் பேசும்போதே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எதுக்கு முன்னாடி இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு சேஞ்ச் அவர் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் வந்து இன்னும் இப்படியே இருக்குது, ஏன் வந்து நம்மளால் வந்து முன்னேற முடியல? நம்மளுடைய டெவலப்டு கண்ட்ரிஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஏன் நம்ம வந்து இப்படியே இருக்கோம்? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டாபிக். ஸோ ஏன் நம்ம இப்படியே இருக்கோம் அப்படின்றது தான் ஒரு விஷயம் வந்து எல்லாருமே யோசிக்கணும். ஆனால் யாருமே யோசிக்கிறதில்ல. ஏன் யோசிக்கிறதில்ல? நீங்கள் வேலைக்கு போனால் போதும், சம்பாரிச்சா போதும், ஸ்கூல்னு ஒன்று கட்டிடுறீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் ஒன்று கொடுத்து நீங்கள் சேர்த்து விட்டுறீங்க. வருஷத்துக்கு உங்கள் ஃபீஸ் வந்து 1 lakh வருது. அது என்னைக்காக கவனிச்சிங்களா? எல்கேஜியாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், செகண்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், மினிமம் உங்களுடைய மினிமம் உங்களுடைய காசு எவ்வளோ வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னு இன்றைக்காக யோசிச்சு பார்த்தீங்களா? மினிமம் 60,000 rupees இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் வந்து சேர்க்க முடியுமா அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தவிர மற்ற எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே காசு அதிகமாக வாங்குறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குமா? ஏற 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 காசு ஏற ஏற உங்களுக்கு என்ன வந்து கிடைக்கும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுதான் வந்து உண்மையை கூட. நீங்கள் 1 lakh rupees வாங்குற ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், தட் மீன்ஸ் வாட், இங்கிலீஷ் வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஆனால் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பசங்களால் இங்கிலீஷ் பேச முடியல? ஏன் அங்கே இங்கிலீஷ் டீச்சர் இல்லையா? ஸோ இங்கிலீஷ் டீச்சருக்கு ஏன் காசு கொடுக்கலையா? ஏன் வந்து அவர் வந்து இங்கிலீஷ் வந்து சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் கிராமர் வந்து சரியாக வந்து புரிய மாட்டேங்குது? அதில் தப்பி ஒரு 1-2 தான் வெளியே வரதே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஏன் வந்து இன்னும் வந்து பின்தங்கியே இருக்குது? ஏன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையவே செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. பசங்களை நிறையவே காசு செலவு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களான்னா அதுவும் இல்லை. ஸ்டாஃபுக்கு சம்பளம் கம்மி, உங்களுக்கு வந்து பசங்ககிட்டே வாங்குற காசு வந்து ரொம்பவே அதிகம். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது உலகத்தில். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும்? எல்கேஜி யூகேஜி. எல்கேஜி யூகேஜி அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு குழந்தைக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னா அந்த எல்கேஜி யூகேஜி, எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த எல்கேஜி யூகேஜியில் அவங்க வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, நீ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், தமிழ் மீடியம் ஸ்கூல், அதுலேயே வந்து கிரேட் பிரிச்சுடுறீங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், இதுலேயும் கிரேட் பிரிச்சாச்சு. இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கும், கிரவுண்டு ஒன்றுமே இருக்காது, சுத்தமாக இருக்காது, கிரவுண்டே இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து சின்ன ஒரு இடத்துல உட்காந்து நின்றுட்டு இருப்பாங்க, ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே கம்யூனிகேஷன் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கும். ஆனால் அந்த டீச்சரோட சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 rupees கூட இருக்காது. ஆனால் அவங்க பசங்கிட்ட வாங்குகிற, ஒவ்வொரு பசங்கிட்டே வாங்குற காசு 1 lakh rupees தரணும். மெயினாக ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா என்ன வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நான் வந்து நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல மேரேஜ் ஆகிருக்கணும், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கணும், அந்த குழந்தைய வளர்க்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தைங்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியும். ஸோ அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வந்து பெட்டராக வந்து அவங்களால பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு விஷயங்க. தான் பசங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களும் வந்து என்ன பண்ணால் மற்ற பசங்களும் டீச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 20,000 கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுடைய சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஆனால் அந்த அந்த லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டீச் பண்ணுறீங்களா, அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் கொண்டு வர முடியுதா அப்படின்னா இல்லை. இது நான் டீச்சர்ஸ் மேலே நான் படி போட விரும்பலை. ஏன் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே டோட்டலாக ராங். இதுதான் நான் சொல்லுவேன். என்ன டோட்டலாக ராங்குன்னு சொல்கிறான் இவன், என்ன பண்ணணும், அப்போ என்ன வந்து பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் நீட் எக்ஸாம் வந்துருச்சு. அதுக்கு வந்து நீட்ன்றது இந்தியா காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அந்த கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நீட் எக்ஸாம் வந்துருச்சு, அப்போ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் தமிழ்நாட்டிலேயே போர்டு எக்ஸாம் ஃபிஃப்த்துக்கு எயித்துக்கு டென்த்துக்கு ப்ளஸ் டூக்குன்னு வந்து தனித்தனியாக போர்டு எக்ஸாம்லாம் கொண்டு வராங்க. இதெல்லாம் விட்டுட்டு என்னுடைய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நீட் எக்ஸாம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு முதல்ல ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்லேருந்து இந்த கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும். அதுதான் வந்து மெயின். கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான். ஏன்னா கவர்மெண்ட்டால் ஃப்ரீயாக எல்லாத்தையும் கொடுக்க முடியுது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து மெடிக்கல்ஸ்லேருந்து உங்களுக்கு மிக்சிலேருந்து கிரைண்டர்லேருந்து எல்லாத்தையும் உங்களால் கொடுக்க முடியுது. பட் ஏன் எஜுகேஷனை உங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியலன்னு தான் என்னுடைய க்வெஸ்சன். நீங்கள் எஜுகேஷனாக ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுங்க. இதுக்கு வந்து மத்திய அரசுக்கிட்ட நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்படின்னீங்கன்னா இந்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள். ஒரே மாதிரி ஸ்கூலை கொண்டு வாங்க, எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு பர்மிஷன் கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து ஸ்கூல்ஸ் வந்துடுது, ஈஸியாகவே கொடுத்துறாங்க. நான் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து வருது அப்படின்னீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு 70 acres 75 acres ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எங்களுக்கு ஸ்கூலும் வருது அப்படின்னா, ஒவ்வொரு சேல்ஸ்லேயும் நான் பார்க்குறேன் இங்கே எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் வருதுன்னு, ஸ்கூல் நேம் நான் சொல்ல விரும்பல. ஸோ எங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கூலுக்கு ஈஸியாக நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் வருது. ஸோ நான் என்ன ஒரு விஷயம் நான் கேட்க வரேன் அப்படின்னா, ஸ்கூல்ஸ் நான் எக்ஸ்ட்ரா வளர்றதை பற்றி நான் சொல்லலை. எதுக்கு அங்கங்கே எதுக்கு ஸ்கூல்ஸு? நீங்கள் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் தேவைப்படுது இந்தியாவில். அப்போ தான் இந்தியாவோட தரம் உயரும், ஸ்டூடெண்ட்ஸோடைய தரம் உயரும், எல்லாராலையும் இங்கிலீஷ் பேச முடியும், எல்லாராலையும் அவங்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜஸை பேச முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அந்த கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்து அவங்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜ்னு ஒரே ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவங்க ஸ்டேட் லாங்குவேஜும் கற்றுக்க முடியும், ப்ளஸ் இப்போ நீங்கள் கொண்டு வர நீட் எக்ஸாமுக்கான எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. எல்லா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனையும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. இது கவர்மெண்ட் எய்டடாகவே இருக்கட்டும், கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா எல்லா சிலபஸும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நீட் எக்ஸாம் எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் முடியவே முடியாது. ஏழை குழந்தைகள் ஏழையாக தான் இருப்பான், பணக்கார குழந்தை பணக்காரனாக இருப்பான், மிடில் கிளாஸில் இருக்கிறோம் மிடில் கிளாஸாக தான் இருப்பான், அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம்னு சொல்லி இப்படியே தான் இருக்கும். என்னால் படிக்க வைக்க முடியும், மிடில் கிளாஸ் இருக்கிற ஒரே விஷயம் என்னால் படிக்க வைக்க முடியும்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டு காசு கட்ட முடியாமல் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து சின்ன ஸ்கூலில் மாற்றிட்டு பசங்களோட தலையெழுத்தே மாறி போகுது. இந்த விஷயம் இந்தியாவில் முதல்ல வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். ஏன்னா நீங்கள் வந்து எது எதுக்கோ காசு செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ விஷயம் செலவு பண்ணுறீங்க, டீச்சர்ஸுக்கு காசு அதிகமாக கொடுங்க. நாட் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் நான் சொல்லலை, ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறேன். ப்ரைவேட்டை ஃபுல்லாக கவர்மெண்ட்டாக மாற்றிட்டு இந்த கவர்மெண்ட் இருக்கிற டீச்சர்ஸுடைய சேலரி மினிமம் 20,000 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வேலை செய்கிறதுக்கு இன்னும் வந்து எஃபர்ட் போடுவாங்க, குழந்தைங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம், என்னுடைய எய்ம், என்னுடைய ஒரு கோல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரே எஜுகேஷன் சிஸ்டம், ஒரே மாதிரி ஸ்கூல்ஸ். நீங்கள் எப்படி ஒரு கேந்திர வித்யாலயா நீங்கள் கொண்டு வரீங்களோ அதே மாதிரி எல்லாமே கேந்திர வித்யாலயாவே கொண்டு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரே மாதிரி சிலபஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து இங்கிலீஷ்லேயே இருந்துட்டு ஒரே ஒரு ஸ்டேட் லாங்குவேஜ், அவங்க உங்கள் ஸ்டேட் லாங்குவேஜ் ஒரே சப்ஜெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களால பண்ண முடியும். அவங்க இன்னொரு லாங்குவேஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கிட்டாலும் தேர்ட் லாங்குவேஜாக, ஸோ அவங்க அதையும் கற்றுக்க முடியும். ஸோ ஒரு 3 லாங்குவேஜ் ஒரு குழந்தை கற்றுக்குதுன்னா அது ரொம்ப சந்தோஷமே தவிர அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பொலிட்டீஷியனால் தமிழ்நாடே கெட்டு கிடக்காது, எல்லாருக்குமே தெரியும். ஹிந்தினா இந்திய எதிர்ப்பு போராட்டம்,
ஏன் ஒரு லாங்குவேஜ் கற்றுனா என்ன ஆகிட போகுது? லாங்குவேஜ் தானே, அதனால தமிழ் அழிஞ்சிருமா? அழியாது. தமிழ் எப்பவுமே அழிய போகிறது இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா எப்படி வந்து செல்ஃப் பண்ணுறீங்க நீங்கள்? ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, தமிழ் தெரிஞ்சால் உடனே வந்து செல்ஃப் பண்ணிட முடியுமா? நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா எனக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போது அந்த ஸ்டாஃப் வந்து அந்த காலேஜ்லேயே படிச்சுட்டு அங்கேயே எம்டெக் பண்ணிவிட்டு அங்கேயே பிஹெச்டி அப்ளை பண்ணி அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிடுறாரு அப்படின்னா, அவருக்கு அந்த சப்ஜெக்டை பற்றி என்ன தெரியும்? அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாரா இல்லையா? இதுதான் பெரிய விஷயம். நீங்கள் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு எஜுகேஷனாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனிஸ் அனுப்புங்க, அவங்களை ட்ரைன் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களால எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்க முடியும், ஈஸியாக பசங்களுக்கும் புரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புக்ஸு கிக்ஸு எதுவுமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டரில் ஒரு யூடியூப்பில் அந்த ஸ்டாஃபை வந்து ஒரு பேச வச்சு அவரை வந்து அவருக்கு என்ன வந்து சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் வந்து முன்னாடியே அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பசங்களுக்கு போட்டு காமிச்சா போதும். அதேமாதிரி நம்ம சொல்ல வர விஷயத்தை வீடியோவாக ஒரு அனிமேஷனாக இல்லை டைரக்டாகவே ஒரு வீடியோவாக நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா அவன் மனசில் ஈஸியாகவே அந்த சப்ஜெக்ட் வந்து படிஞ்சிடும். ஸோ ஈஸியாகவே அவங்களுக்கு புரியும். ஸோ அவங்களுக்கு என்ன விஷயன்றதை ஈஸியாகவே கற்றுக்க முடியும், அவங்க பெரிய ஆளாக ஆக முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு படிச்சிருக்காங்களே தவிர நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது. இப்போ அப்படி கிடையாது, கையில் தட்டினோன்னா உங்களுக்கு கூகுள் இருக்குது, ஜியோ நெட்ஒர்க் இருக்குது, ஏர்டெல் நெட்ஒர்க் இருக்குது, எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு 1 GB 3 GB வரைக்கும் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 10 GB வரைக்குமே போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாகவே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும் உங்களுடைய இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வச்சு. இந்த யூடியூப் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே நீங்கள் பாடம் நடத்திக்க முடியலாம். உங்களுக்கு கூகுளில் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ யூடியூப்லேயும் நீங்கள் இல்லாத வீடியோஸ் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியணும், யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்க வந்து 5 வருடமே ஒன்று கிடையாது, அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலும். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க போகிறதுல ஒருத்தனுடைய ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கும், ஒருத்தன் ஐக்யூ லெவல் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே ஒரு படத்துக்கு போகிறீங்கன்னா, ஒரு சினிமா பார்க்குறீங்க அப்படின்னா வரும்போது எல்லாருக்குமே அந்த கதை வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பாடம் நடத்துறீங்கன்னா அதை நீங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் நீங்கள் காமிச்சிட்டீங்கன்னா குழந்தைங்க எல்லாருக்குமே ஈஸியாகவே புரியும். சின்னதுலேயும் பெருசுறீங்க எல்லாருக்குமே அதை பற்றி புரியும். ஸோ அவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதே எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டு 9th எல்லாருமே ரிசர்ச் விஷயமா அவங்கள வந்து +2 வரைக்கும் கொண்டு போயிட்டு அவங்க டெவலப் பண்ண விஷயத்தை வச்சு அவங்க எந்த என்ன வந்து ஃப்யூச்சரில் காலேஜ் செலக்ட் பண்ணலான்ற மாதிரி அவங்க போனாங்கன்னா இந்தியாவுடைய லெவல் வந்து ரொம்ப அப்கிரேட் ஆகிட்டு ரொம்ப மேலே வரும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ நம்ம இருந்தால் மாதிரி இருக்காமல், ஸோ இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணி எல்லாருக்குமே ஒரே எஜுகேஷன் சிஸ்டம் கொடுங்க. எல்லாருமே வீடியோ ப்ரெசன்டேஷன் கொடுங்க, சாக்பீஸை தூக்கி போடுங்க. அதனால் அலர்ஜி எவ்வளோ வருதுன்றது எனக்கு தெரியும் ஒரு ஸ்டாஃபாக. ஸோ அதனால் அந்த சாக்பீஸை தூக்கி போடுங்க, வீடியோ ப்ரெசன்டேஷனில் கொடுங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் காமிங்க, அவங்க புரிய வைங்க. எழுதுகிற விஷயம் அப்படின்றத அவங்க இருக்கட்டும், ஆனால் இங்கே எழுதுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம், ப்ராக்டிஸ் கொடுங்க. ஆனால் அதை விட அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், வீடியோ பார்த்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்ச விஷயத்த அவங்க ஓனாக எழுத வைங்க, அப்போ ஈஸியாக அவங்களால வந்து படிக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள், வினோத் சோஷியல் டாக், ஹவு டு சேஞ்ச் அவர் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும். எல்லா ஸ்டாஃப்க்கும் மினிமம் சேலரி 20,000 நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ எல்லா ஸ்கூல்ஸுமே கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரே எஜுகேஷன் சிஸ்டமாக கொண்டு வாங்க. நாளைக்கு இந்தியாவை வந்து ஒரு வல்லரசு நாடாக, அப்துல் கலாம் கனவு கண்டா மாதிரி ஒரு வல்லரசு நாடாக நம்ம ஆக்கணும். ஏன்னா 2020 அவர் கனவு கண்டதை வந்து நடக்காமல் போகலாம். ஆனால் இந்த சிஸ்டம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 2030 கண்டிப்பாக இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிடுறேன். நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக் ஒன்று சந்திக்கிறேன். அதோட விடைபெறுவது உங்கள் வினோத். பை பை, குட் நைட்.